மீனாட்சி, நீங்க வியாபாரம் என்ன ஆச்சு? இந்நேரம் தூள் தூள் ஆயிருக்குங்க. ஏன் வாழ கத்துற? ஏதாவது மந்திரம் கத்துற போட்டியா? தூள் ஆகுது ஒண்ணு, மந்திரமாவது மண்ணாங்கட்டியாவது. இதெல்லாம் தந்திரம் புள்ள. உன் எதிரி என்ன எதிரியா? அதான் புள்ள அந்த கௌரி. அவ இந்நேரம் அம்மா மந்திரியார புடியில, அதுக்கு சன்மானம் ஐயா கையில. நிஜமாவா? என்ன பொய்யா சொல்றேன்? என்ன உச்சுங்கிற? மந்திரியாரே நம்ம கையில தானே இருக்கிறாரு. நீ என்ன பூ வைக்கலாம், பழம் வைக்கலாம், காலு மேல காலு போட்டுக்கிட்டு ஜாம் ஜாம்னு இருக்கலாம். அப்புறம் மீனாச்சு, இது வந்தாலும் நானாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, போய் சேரு. மீனாச்சு மீனாச்சு, மீனாட்சி கிட்ட பேசிட்டு இருந்தியா? அந்த பொண்ணு யாருங்க? சொல்லுடா. கயிறு 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 திருச்சி சொல்லு பாப்பா, சொல்லு பண்ணு. மந்திரி வீட்டுல தானே இருக்கு? கோமேது கூட எங்க தெப்பக்குளத்துக்கு பக்கத்துல போய் சொன்ன. எங்க அப்புறான சத்தியமா சொல்றேன். அசல் ஜவ்வாது இன்னும் அனுபவிக்க வேண்டிய அத்தனையும் இருக்குதுமா இங்க? இவ்வளவுதானா? என்ன வேணும் உனக்கு? இப்ப மந்திரியார் வருவாரு, வேண்டியதெல்லாம் கொண்டாந்து உன் காலடியில கொட்டுவாரு. சொல்றத கேளுடா. அவர் வர்றதுக்குள்ள சீவி சிங்காரிச்சுக்கிட்ட அழகா இருமா. அவர் உன்னை பார்த்ததும் அப்படியே சுற்றி போவன. நிலகலகண்டம் அதுவா மாப்பிள கூட வந்துட்டார. நூறு ஆயுசுமா. வாங்க மாப்பிள, வாங்க, உங்களுக்கு நூறு ஆயுசு. நிலகலகண்டம் ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! அழகின் சிகரமே, உனக்கு ஆடம்பரம் தான் எதற்கு, இந்த ஆடைகள் தான் எதற்கு? உன் கெண்ட விழிகளால் என்னை கொஞ்சம் பார். நீ முறைத்து பார்ப்பதும் ஒரு அழகாகத்தான் இருக்கிறது. ஏ பெண்ணே, நீ என்னிடம் பேசும் போதெல்லாம் முறைத்துக் கொண்டே பேசு, என் ஜென்மம் சாபல்யம் அடையட்டும். எப்படி நிற்க முடியும்? உன்னை கண்டதும் என் கால்கள் தான் நிற்க முடியுமா? நீ ஒரு மனுஷனா? வாஸ்தவம் தான், உன்னை அடையாத நான் ஒரு மனிதன் என்று. நீ நன்குணர்ந்தே பேசுகிறாய். நிலகலகண்டம் போட்டுக்கிட்டு பொம்பளை கிட்டே வாழாட்டி ஆடிமாட்டு பேல இல்ல. நிலகலகண்டம் பொருள் பொருள் சாந்தி சாந்தி சாந்தி. அப்பனே, உனக்கு முன்தானே வேண்டும். எடுத்துக்கொள் எடுத்துக்கொள், இனிமேல் இப்படி நடக்க மாட்டேன். ஹரிச்சந்திர மவன் சாமிக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, வார்த்தை தவற மாட்டாரு. அயோக்கிய பையன். அப்பனே, எங்க போக வேண்டும்? ஆமா அப்பனா, வர்ற. ஏன் உள்ள வரக்கூடாதா? இல்ல, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, புது பொண்ணு வெக்கமா தான் இருக்கும். வந்துடுவே. வந்தா உங்க அம்மா கிட்ட போய் இவன் பெரிய வீர சூர என்ன காப்பாத்தினவன்னு சொன்னேன். ஆமா, இவர் பெரிய அண்ணாவி, இவர் தான் என்ன காப்பாத்துறாருன்னு சொல்ல போறேன். வருவியா? போட் போட் போடுறிய. சும்மா ஒன்னும் சொல்ல மாட்டேன். பொழுது விடிய போகுது.
இனிமே பழப்பியாது. அம்மா 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 தங்கம் என் கண்ணு வந்துட்டியா அம்மா வந்துட்டியா எப்பமா வந்த வந்துட்டேன் அம்மா 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 கௌரி இவர் யாருமா இவரே 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 தான் அதுக்கு மேல காட்டீங்கன்னா ஆபத்து அம்மா இவர் ரொம்ப நல்ல ஆளுமா ஏன் சும்மா அழுகுற அம்மா நான் சாதாரண ஆளுதான் ஆமா ஆமா அம்மா சாதாரண ஆளுதான் அம்மா இவரு என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருமா எல்லாரும் வார்த்தை தவறாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டியே உங்க அப்புறாட்டி தம்பி தம்பி நில்லுப்பா செய்த உபகாரத்தை சொல்லி காட்டலனா மனுஷ ஜென்மமே இல்லை அட என்னம்மா நான் செய்துட்டேன் சரி ஏதோ செய்த அதுக்காக என் முன்னால அவன் அப்படி இப்படி எல்லாம் சொன்ன எனக்கு வெக்கமா இருக்குது தம்பி தம்பி கௌரி எனக்கு ஒரே பொண்ணு அவதான்ப்பா எனக்கு எல்லாம் எல்லாம் உங்க பொண்ணே சொல்லிடுச்சு நீங்க ஏன் ஆழ்த்திக்கிறீங்க நான் வர்றேன் தம்பி நீ யாருன்னு சொல்லாம போறிய அட இது என்னடா சங்கடமா போச்சு நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்னம்மா ஏ சொல்ல கூடாதா இல்லம்மா ரொம்ப நல்ல மனுஷன் பொய் சொல்றாரு இவரு சாமியார்கிட்ட வாக்கு கொடுத்துட்டார் பொய்யே சொல்ல மாட்டார் தெரியும்ல மோ நான் திருடன் தான் திருடனா அட என்னடா இவங்க உள்ளதை சொன்னா கூட உலக்க மாதிரி நிக்கிறாங்க சரி நான் வர்றேன் ஏன் வாரேன் போறேன் எங்கடா ஓட பாக்குற எங்களை ஏமாத்திட்டு போக எமோ வந்தாலும் முடியாது தெரியுமா பின்னால வந்து பிடிக்கலாம் பெரிய வீர உன்னை விட உங்க தாத்தா எல்லாம் எங்கிட்ட தனிக்கணத்துவம் போட்டுக்காங்கடா ஏண்டா எத்தனை நாளா எங்களுடைய கண்ணில் மண்ணை தூண்டிட்டு வரேன் எனக்காக உனக்கே கஷ்டம் வீட்டுக்கு தானே ஆமா சரி வா போலாம் வீட்டுக்கா பிள்ளை பாத பிள்ளை